Hello students, today we will talk about Human Resource Management. This is the first class. Okay? Now we will talk about HRM. HRM is a process. Okay? Where is the process start? Human is a normal employee, human being, people. Okay? One organization is a human being, that is work. Okay? So, human resource is very important. And the company or human being, and the company or human resources select pannrappo eppadi select pannanum eppadi adha manage pannanum abingiradhu dhaan human resource management. So human resource management abingiradhu enna process abina and the company la or employee, okay, work panna pora and the worker employee eppadi select pannrathu endha maadhiri employee select pannrathu endha alavukku intellectual ana oru employee namma select pannalam appingiradhil irundhu adukapra avangala select pannadhukku apra avangalukku enna maadhiri training kudukalam enna maadhiri training kudutha avanga romba effective ah best ah work pannuvaanga appdinu paapanga top level management superiors ellarume adukapra pathinga appadina compensating them appdina enna first oruthavangala indha velaiki அமர்த்திறது அப்படினு சொல்வாங்க பாத்தீங்களா எம்ப்ளாயிங் பீப்பிள் அதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ட்ரெய்னிங் கொடுத்தா ரொம்ப பெஸ்டா வர்க் பண்ணுவாங்க அதுக்கு அப்புறம் அவங்களுக்கு காம்பன்சேஷன் அப்படினா நல்ல ஒரு எம்ப்ளாயி வந்து வர்க் பண்றாங்க அப்படினா அவங்களை நம்ம அப்ரிஷியேட் பண்ணனும் அதுக்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு மானிட்டரி காம்பன்சேஷன் கொடுக்கலாம் போனஸ் அத மாதிரி கொடுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கனா டெவலப்பிங் பாலிசிஸ் ரிலேட்டிங் டு देम அப்படினா என்னன்னா அவங்களுக்கு தேவையான பாலிசிஸ் எல்லாத்தையுமே கம்பெனில ஃப்ரேம் பண்ணி வைப்பாங்க பாலிசிஸ் அப்படினா கைட்லைன்ஸ் அப்படினு சொல்வாங்க ஒரு வர்க்கை வந்து எந்த மாதிரி பண்ணனும் அப்படிங்கிறதுக்கான எல்லா கைட்லைன்ஸும் ஸ்டெப்ஸும் அந்த பாலிசிஸ்ல இருக்கும் எம்ப்ளாயீஸ்க்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படினா அந்த பாலிசிஸ் அவங்க பார்க்கிறது மூலமா அவங்க கிளியர் ஆவாங்க அதுக்கு அப்புறம் அந்த வர்க்கை அவங்க பெஸ்டா பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா டெவலப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் டு ரிட்டெய்ன் देम சோ ஒரு கம்பெனி வந்து கஷ்டப்பட்டு ஒரு எம்ப்ளாயியை வந்து ட்ரெய்னிங்லாம் கொடுத்து அவங்களுக்கு நல்ல அப்ரிசியேஷன்லாம் கொடுத்து எல்லாமே பண்ணி வேலைக்கு வச்சதுக்கு அப்புறம் திடீர்னு அந்த எம்ப்ளாயி டர்ன் ஓவர் ஆயிட்டாங்க டர்ன் ஓவர் அப்படின்னா இந்த கம்பெனில இருந்து குவிட் பண்ணிட்டு வேற கம்பெனிக்கு ஜாப்க்கு போயிட்டாங்கன்னா அது ஒரு லாஸ் அந்த கம்பெனிக்கு லாஸ் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயர் அதாவது அந்த கம்பெனியில இருக்கிற அந்த சுப்பீரியர் எம்ப்ளாயர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எம்ப்ளாயியை தக்க வச்சுக்கிறதுக்கு அதான் ரீட்டைன் அப்படின்னு அர்த்தம் தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து பண்ணுவாங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க ஓகே அவங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா அவங்களுக்கு அதை ட்ரைனிங் கொடுத்து தெரிய வைப்பாங்க ஓகே அதுக்கப்புறம் அவங்கள கைட் பண்றது அவங்களை எப்போதுமே வந்து அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற மாதிரியான விஷயத்தை வந்து பண்றது ஸோ அந்த மாதிரி எம்ப்ளாயியை எம்ப்ளாயர் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது எப்போதுமே ஒரு எம்ப்ளாயி அப்படிங்கிறவங்க அந்த கம்பெனிலேயே இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர குவிட் ஆகி வெளியே போகணும்னு நினைக்க மாட்டாங்க ஸோ இப்படிலாம் தான் வந்து ஒரு எம்ப்ளாயீஸை ஒர்க்கர்ஸை வந்து எம்ப்ளாயர் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்டோட ப்ராசஸ் ஸோ இந்த ப்ராசஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனிக்கும் ப்ராஃபிட் அது மட்டும் இல்லாமல் அந்த எம்ப்ளாயீஸும் வந்து ப்ரமோஷன் ஆகி போயிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த எம்ப்ளாயிக்கும் வந்து ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ஜாப்ல இருக்கும் ஸோ சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா ஹெச்ஆர்எம் அப்படிங்கிறது என்னென்னா மேனேஜிங் தி எம்ப்ளாயீஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் ஸோ ஹெச்ஆர்எம் அப்படிங்கிறது ஒரு எம்ப்ளாயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸையும் அதாவது எம்ப்ளாயீஸையும் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணணும் மேனேஜ் பண்ணணும்னா என்ன அப்படின்னா இந்த ப்ராசஸ் தான் இந்த ப்ராசஸ் அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக ஹியூமன் ரிசோர்ஸஸை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி மேனேஜ் பண்ணுறப்போ எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே ஹாப்பியாகவும் எல்லா ஒர்க்கையுமே வந்து கரெக்டாகவும் பண்ணுவாங்க அப்போ ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டாக தான் வந்து வரும் ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில் நியூ எம்ப்ளாயீஸை வந்து ஹையர் பண்ணுறாங்க ஹையர் பண்ணுறது அப்படின்னா வேலைக்கு அமர்த்துறதுன்னு சொல்லுவாங்க ஓகே அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்குறது ஸோ வந்து செலக்ட் பண்ணி அந்த எம்ப்ளாயீஸை வந்து எல்லாமே கரெக்டாக ரெக்ரூட் எல்லாமே பண்ணிட்டு ஒரு ஜாப் வந்து கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரெயின் தோஸ் நியூ ஒர்க்கர்ஸ் நியூவாக வந்து செலக்ட் பண்ண எம்ப்ளாயீஸை ஜஸ்ட் வந்து அந்த ஜாப்பில் மட்டும் ஜாப் மட்டும் கொடுக்காமல் அவங்களுக்கு அந்த வேலையை கரெக்டாக பண்ணுறதுக்கு என்னென்ன ட்ரைனிங்லாம் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து அந்த கம்பெனியில் கொடுப்பாங்க ஸோ இதுதான் வந்து ஹெச்ஆர்எம்க்கான எக்ஸாம்பிள் ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த எம்ப்ளாயீஸ் வந்து அந்த ஒர்க்கை வந்து புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் எந்த ஒரு ராங்னஸும் எந்த ஒரு எரரும் இல்லாமல் கரெக்டாக அந்த ஒர்க்கை வந்து முடிப்பாங்க ஓகே இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து அந்த கம்பெனி அந்த ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது பெஸ்ட்டு ரிசல்ட்டை எப்போதுமே கொடுத்துட்டே இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட மீனிங் நெக்ஸ்ட் நம்ம டெஃபினேஷன் பார்க்கலாம்
ஓகே, இப்போ நம்ம டெஃபினேஷன் பார்க்கலாம். ஸோ இஎஃப்எல் பிரிட்ஜ் அப்படிங்கிறவங்க என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க ஹெச்ஆர்எம்க்கு அப்படின்னா, ஸோ ஹெச்ஆர்எம் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் ப்ராசஸோட ஒன் ஆஃப் தி பார்ட். ஓகே, ஸோ இந்த ஹெச்ஆர்எம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா எதனால அப்படின்னா, ஸோ ஆர்கனைசேஷன் இஸ் மேட் அப் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்கனைசேஷனே எப்படி ரன் ஆகும் அப்படின்னா, பீப்புள்ஸ் இருந்தால் மட்டும்தான் ரன் ஆகும். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் எது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மட்டும்தான் மற்ற எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ ஆர்கனைசேஷன் அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் பீப்புள். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஆர்எம் அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது மெயினாக எதோட தொடர்புடையது, அதாவது ப்ரைமரிலி கன்சர்ன்ட் அப்படின்னா இந்த ஹெச்ஆர்எம்மோட ஃபஸ்ட்டு வேலை ஃபஸ்ட்டு அது எதோட லிங்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹியூமன் கன்ஸ்டிடுவன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் ஹியூமன் இல்லாமல் ஆக்டிவேட் ஆகாது. ஓகே, ஹியூமன் தான் எல்லா ஒர்க்கையும் பார்க்க முடியும். அப்போது ஹியூமன் பீயிங் இல்லாமல் ஹியூமன் ரிசோர்ஸ் இல்லாமல் ஆர்கனைசேஷன்ஸ் கிடையாது. ஸோ தி ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் பீப்புள். ஸோ அதனால தான் சொல்லியிருக்காங்க ஹெச்ஆர்எம் அப்படிங்கிறது அது ஒரு பார்ட், ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ராசஸோட ஒரு பார்ட். இது ப்ரைமரிலி கன்சர்ன்ட் எது அப்படின்னா ஹியூமன் கன்ஸ்டுவன்ஸ். ஹியூமன் கன்ஸ்டுவன்ஸ் அப்படின்னா இப்போ நான் சொன்னது தான் ஹியூமன் ஆர்கனைசேஷன் இஸ் மேட் அப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஒரு ஆர்கனைசேஷனுக்கு முக்கியமாக இருக்கிறதே ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் தான். அதுதான் வந்து மேடப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது ஹியூமன் ரிசோர்ஸால் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்ட், ஆர்கனைசேஷனில் இருக்கிற எல்லா ஹியூமன் ரிசோர்ஸஸும் சேர்ந்து தான் அந்த ஒர்க்கை வந்து கோஆர்டினேட் பண்ணி கரெக்டாக முடிச்சு கொடுப்பாங்க. ஸோ ஆர்கனைசேஷனோட மெம்பர்ஸ் தான் வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறவங்க. யாரெல்லாம் அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறாங்களோ எல்லாருமே அந்த ஆர்கனைசேஷனோட மெம்பர்ஸ். ஸோ இவங்க எல்லாமே கரெக்டாக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும், அச்சீவ் தி கோல், அந்த ஆர்கனைசேஷனோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். இப்போ அந்த ஆர்கனைசேஷனோட கோல் என்ன அப்படின்னா, இந்த இயர் வந்து நம்ம 1 crore வந்து நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அந்த 1 crore எப்படி ஏர்ன் பண்ண முடியும்னா, நல்லா ஒர்க் பண்ணுற அந்த எம்ப்ளாயீஸ் வச்சு தான் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.